அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 12 ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 5.4ல ஆறாவது கேள்விக்கான விடையை தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 12x2 - 9y2 = 108 என்ற அதிபர் வளையத்திற்கு θ = π/3 தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சமன்பாடுகளை காண்க அப்படிங்கறாங்க. குறிப்பு துணை அலகு வடிவத்தை பயன்படுத்தி இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, துணை அலகு வடிவத்தில் அதிபர் வளையத்தின் தொடுகோட்டின் சமன்பாடு அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கையும், துணை அலகு வடிவத்தில் அதிபர் வளையத்தின் செங்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபார்முலாவையும் போட்டு நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, துணை அலகு வடிவத்தில் அதிபர வளையத்தின் தொடுகோட்டின் சமன்பாடு. அதான் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, எக்ஸ் சீகண்ட் தீட்டா பை ஏ மைனஸ் ஒய் டேன் தீட்டா பை பி ஈக்குவல் டு 1. இப்ப இந்த தீட்டாவோட மதிப்பு தான் பை பை 3 அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏபி நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அந்த அதிபர வளையம் அதுல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அதிபர் அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, 12x2 - 9y2 = 108. இதான் அவங்க கொடுத்துருக்குறது. நம்ம இதை எந்த, அதாவது அதிபர் வளையத்துடைய பொது வடிவம் என்னது, x2 / a2 - y2 / b2 = 1. இந்த பொது வடிவத்துக்கு கொண்டு வரணும் அதை. அப்புறம் நம்ம அங்க ஈக்குவல் தான் 1 வரணும். இங்க வந்து 108 இருக்கு, அதனால நான் 108 எல்லாம் வகுக்க போறேன். டிவைடட் பை 108. அப்பனா 12x2 - 108 - 9y2 - 108 = 108. இப்ப இங்க 112 அடிச்சீங்கன்னா 12 9 108 சரிங்களா. அப்புறம் 9x2 - 9 அடிச்சீங்கன்னா y2 = 1 2 9 12 108 = 1 சரிங்களா. இது வந்து சமன்பாடு 1 வச்சுப்போம். எனவே அதிபர வளையத்தின் பொது வடிவம் என்னதுன்னா, x2 / a2 - y2 / b2 = 1. சமன்பாடு 2. அப்பனா சமன்பாடு 1, 2 சமப்படுத்த வேண்டும் சரிங்களா. அப்புறம் x2 / கீழே தான் a2 எடுத்துக்கணும், மைனஸ் y2 கீழே தான் b2 எடுத்துக்கணும், = 1. அப்பனா a2 = 9. அப்பனா a = 3. b2 = என்ன பாருங்க, b2 = 12. அப்பனா b = √12. ஓகேவா. இதை வந்து நம்ம பி வந்து இன்னும் கூட மாத்திடலாம் பாருங்களேன். இதை வந்து 4 × 3 எழுதலாமா. இந்த 4 நம்ம வெளில எடுத்தா இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 × 2 × 3 எழுதலாம். 2 × 4 = 12. இது அப்படின்னா பியோடைய மதிப்பு இந்த இடத்துல என்னன்னு வரும்னா, b = இந்த இதே மாதிரி ரூட்டுக்குள்ள 2 டைம் எழுதுனா அது 1 டைம் வெளில எடுத்துக்கலாம், 2√3 வரும். ஓகேவா. இப்போ ஏபியோடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் பிரதி இல்லாமா இப்போ பாருங்க, ஏபியோடைய மதிப்பு ஓகே, ஏபி தெரிஞ்சா டீட்டா தெரிஞ்சு. அப்போனா துணை அலகு வடிவத்தில் அதிபர வளையத்தில் அதிபர வளையத்தில் தொடுகோட்டின் சமன்பாடு என்ன பார்க்கணும்னா, எக்ஸ் சீகண்ட் தீட்டா பை ஏ மைனஸ் ஒய் டேன் தீட்டா பை பி ஈக்குவல் டு 1 சரிங்களா. இப்ப எக்ஸ் நமக்கு தெரியாது, சீக்கன் எஸ்இசி சீக்கன் தீட்டாவோடைய மதிப்பு. இந்த சீக்கன் தீட்டா நம்ம இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் இதை 1 cos தீட்டா எழுதலாம். இது வந்து பார்க்கலாம், cos தீட்டா பை ஏ மைனஸ் ஒய் டேன் பை பை 3 பை பி = 1
நமக்கு பெரிய வகுத்தல் இதுதான் ப்ளஸ் 2 ரூட் 3 பை பை tan தீட்டா ஈக்குவல் டு இத வந்து கூட்டினா 19 20 21 னு வந்து ஓகேவா இப்போ இங்க பாருங்க 3x பை 1 பை cos பை பை 3 ஓகேவா ப்ளஸ் 2 ரூட் 3 y பை tan பை பை 3 21 இப்போ 3x பை இது வந்து cos 90 60° cos 60 னா என்ன வரும் 1 பை 2 1 பை 1 பை 2 இந்த இடத்துல போடும்போது கவனமா போடணும் சரிங்களா ப்ளஸ் இந்த இடத்துல 2√3y பை இந்த tan 60° என்ன வரும்னா √3 ஈக்குவல் டு 21 இப்போ இந்த அடனா இருக்குமா 3x-ஆ பை அந்த 1 பைல 1 பை 2 இருக்குல்ல இத வந்து மேல போகும்போது என்ன ஆயிடும்னா இது 2 பை 1 னு வரும் சரிங்களா ப்ளஸ் இந்த √3 கேன்சல் ஆயிடும் அப்பனா 2y பை கே 1 ங்கறதா 1 ங்கறதா அர்த்தம் இந்த அட வந்து பாத்தீங்கன்னா 21 இப்போ இந்த அட என்ன ஆயிடும்னா 3x பை 2 ப்ளஸ் கீழ வகுத்தல 1 தான் போடலாம் 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 போலாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2y பை 1 ஈக்குவல் டு 21 இப்போ இந்த இடத்துல நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன் அப்பனா 3x ப்ளஸ் 2 4 4y பை 2 ஈக்குவல் டு 21 இப்போ இந்த இடத்துல 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு இது வந்து இந்த வகுத்தல இருந்து அந்த நேரத்துல பெருக்கல ஆயிடும் 21 இன்டு 2 அப்பனா 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 2 4 அப்பனா 3x ப்ளஸ் 4y மைனஸ் 42 ஈக்குவல் டு 0 எனவே துணை அலகு வடிவத்தில் துணை அலகு வடிவத்தில் அதிபரவளையத்தின் செங்கோட்டின் சமன்பாடு சமன்பாடு என்னது 3x ப்ளஸ் 4y மைனஸ் 42 ஈக்குவல் டு 0 சரிங்களா இதோட ஆறாவது கேள்வி முடிஞ்சது அடுத்து வந்து ஏழாவது கேள்வியில சந்திக்கிறோம் நன்றி